ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நேற்றுக்கு நம்ம கேவி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு ஒரு ஃபேன் வந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நேம் வந்து மாற்றி சொல்லிட்டேன். வித்யா இவங்க தான் வந்து நேற்றுக்கு வந்து கேவி ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தாங்க. இவங்க இவங்களோட அம்மா இவங்களோட மகள். ரொம்பவே ஹாப்பியாக இவங்க நேற்றுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன பிரச்சனைனா கேப்ஷனையே பார்க்கல, பிக்ஸை பார்த்த உடனே நம்ம சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேப்ஷனை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் தான் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி ஃபார் தட். இந்த ஃபேன் எடுத்துக்கிட்ட பிக்லேயே ஃபர்ஸ்ட் பிக் வந்து ஷர்ட்டில் இருக்காரு, செகண்ட் பிக் வந்து டிஷர்ட்டில் இருக்காரு. நேத்தையோட ஷூட்டிங்கே நாளைக்கு எபிசோடில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே வேகமாக சூர்யா சாரை பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேக வேகமாக ஷூட்டிங் எடுத்து வேக வேகமாக நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. நாளைக்கு தான் பெரியம்மாவோட சீன்ஸ் எல்லாமே வருது போல இருக்கு, அந்த சூசைட் அட்டம் பண்ணுறது எல்லாமே. இன்னைக்கு நம்ம சூர்யா சார் வந்திருந்தாரு, ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல நம்ம சூர்யா சாரை பார்த்தது. 2 வாரம் தான் ஆகுது, ஆனாலும் ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல். அதனாலதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆனந்தியோட மேரேஜை ஸ்டாப் பண்ணது வேற லெவலில் இருந்தது. சீன்ஸ் எல்லாமே நம்ம வெண்ணிலா ஸ்மார்ட்டாக ரொம்பவே கிளவராக ஒரு ஒரு விஷயமும் பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. அதுலேயும் ரஞ்சித் வந்து பார்க்கும்போது அந்த காக்க காக்க கனகவேல் காக்க சொன்னதெல்லாம் வேற லெவல். அவரை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி அவருமே டைவெர்ட் ஆகிட்டாரு. தண்ணியில் கலந்தேன் அப்படின்னு சொன்னது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சார் இல்லை அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராக் வந்து கொண்டு போனாங்க. அப்கமிங்கும் ரொம்பவே விறுவிறுப்பான எபிசோட்ஸ் எல்லாம் வர காத்துட்டு இருக்கு. சூர்யா கிளம்புறதை பார்த்துட்டு சிவானந்தம் சார் வந்து கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஷாம்லா வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பெரியம்மா கிட்ட லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களோட ட்ராமாவை போய் ஸ்டார்ட் பண்றாங்க, கன் ஷூட் பண்ற மாதிரி. எபிசோட்ஸில் இன்னைக்கு சூர்யா வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரியே அவங்க ரசிகர்களுமே ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்குமே இது கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். கேவி டீம் சைட்லேயுமே இது தெரிஞ்சிருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் சூர்யாக்காக ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. அதனால தான் எடுத்த உடனேவே அந்த எடிட்ஸ் எல்லாம் பண்ணி உடனே நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ரசிகர்களை பற்றி யோசிக்கிறதுல கேவி டீம் கணிகர் கேவி டீம் தான் அப்படின்னு சொல்லணும்.